முகமது இலியாஸ் மேற்கு இலங்கையில் ஒரு வர்த்தகர். இவரது கடையில் பலதரப்பட்ட பொருட்கள் விற்பனைக்கு இருக்கின்றன. ஆனால் வாடிக்கையாளர்கள் தான் இல்லை. கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து பெரும்பான்மை சிங்கள பௌத்த இன மக்கள் முஸ்லிம்களின் கடைகளில் இருந்து பொருட்களை வாங்குவதில்லை என்கிறார் இலியாஸ். இந்த அதிகாரபூர்வமற்ற புறக்கணிப்பு இலியாஸ் போன்ற முஸ்லிம் வர்த்தகர்களை பெரிதும் பாதித்துள்ளது. ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கு பிறகு முற்றாக வியாபாரம் எல்லாமே இல்லாமல் எழுந்து ஒரு வியாபாரம் கூட பண்ணல. ஃபுல் ஒஸ்டா இது எல்லாத்துலேயும் பிறகு ஒரு ரெண்டு மாதம் கழிஞ்சதுக்கு பிறகு 5% வியாபாரம் நடந்து கொண்டிருக்குது. அதில் மிச்சம் எங்களோட சிங்கள சகோதரர்கள் அவர்கள் வரலை தான் உண்மை. 5% தான் வராங்க. உள்ளூர் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் ஈஸ்டர் தினத்தன்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பல குடும்பங்கள் சின்னாபின்னமாகின. இந்த தாக்குதலுக்கு பிறகு மொத்த முஸ்லீம் சமூகத்திற்கு எதிரான உணர்வுகள் நடவடிக்கைகள் அதிகரித்துவிட்டன. இலங்கையில் உள்ள முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரை வர்த்தகம்தான் அவர்களுக்கு பிரதானம். ஆனால் தொடர்ந்து சிங்கள பௌத்த இன மக்கள் தங்களது கடைகளுக்கு வந்து பொருட்களை வாங்காதது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக கூறுகிறார்கள். இந்த அறிவிக்கப்படாத புறக்கணிப்பிற்கு பின்னால் ஒருவித அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக முஸ்லீம் தலைவர்கள் கூறுகிறார்கள். கடந்த சில மாதங்களில் முஸ்லீம்களின் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டன. சில கடும்போக்கு பௌத்த பிக்குகள் முஸ்லீம்களுக்கு எதிரான உணர்வை தூண்டி விடுவதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. முஸ்லீம் கடைகளில் இருந்து பொருட்கள் வாங்கக்கூடாது என எந்த அமைப்பும் கூறவில்லை. மக்கள் தாங்களாகவே அப்படி செய்கிறார்கள். நாங்கள் செய்வதற்கு ஒன்றுமில்லை. முஸ்லீம் சமூகத்தினர் தங்களுக்குள் கலந்து பேசி தீர்வு காண வேண்டும். எல்லா முஸ்லீம்களுக்கும் வன்முறையில் பங்கு இருப்பதாக நாங்கள் கூறவில்லை. ஆனால் முஸ்லீம் வர்த்தகர்கள் கடும்போக்குவாதத்தை ஆதரிப்பவர்களை கண்டறிந்து அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் முஸ்லீம் தலைவர்களோ பௌத்த குரு ஞானசாராவின் கருத்துக்களை ஏற்கவில்லை. இந்த நாட்டில் மத தலைவர்கள் சமய தலைவர்கள் அடிக்கடி இவ்வாறு முஸ்லீம் சமூகத்தின் சமய கலை கலாச்சார நடவடிக்கைகளிலே பல குறைபாடுகளை கண்டுகொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னால் ஒரு அரசியலும் இருக்கிறது என்பதை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் முஸ்லீம் சமுதாயத்திற்கு எதிரான உணர்வுகள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வு இங்கு இருக்கிறது. இந்த முஸ்லீம் எதிர்ப்பு கோஷங்கள் வாக்காளர்களை பிளவுபடுத்தக்கூடும். இலங்கையின் அரசியல் விளையாட்டில் தாங்கள் ஒரு பகடைக்காயாகி விடக்கூடாது என்கின்ற உணர்வு இலங்கை முஸ்லீம் சமூகத்திற்கு இருக்கிறது.